So 11th standard general math problem, question number 7 in exercise 1.3. Find the largest possible domain of the real valued function f of x கொடுத்திருக்கு. நாம இதுல நம்ம வந்து எடுத்துக்கிட்டிருந்து லார்ஜஸ்ட் நம்பர் எடுக்கணும். லார்ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கப்போ இங்க நம்ம வந்து இங்க சப்போஸ் 2 போட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு 0 வந்துடும் இல்லையா? இங்க 2 அப்படிங்கிறப்போ பிளஸ் 2 ஆர் மைனஸ் 2 ரெண்டு எடுத்தாலுமே 0 அப்படின்னு வரும். பட் நாங்க லார்ஜஸ்ட் கொடுத்துருக்கப்போ எக்ஸ் விட கிரேட் 2 விட கிரேட்டா இருக்கும். 2 மீன்ஸ் 0. சோ 2 விட கிரேட்டா இருக்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் கிரேட்டர் தேன் 2 அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் 2. பிளஸ் 2 ஸ்கொயரோ 4 மைனஸ் 2 ஸ்கொயரோ 4 ஃபர்தர் யூ ஆர் கெட்டிங் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தேன் 2 அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் 2 ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் இமேஜினரி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இங்க 2 விட கிரேட்டா இருக்கணும். சப்போஸ் இங்க 3 போடுறோம், 3 போடுறப்போ கண்டிப்பா இமேஜினரி ஆயிடும். இங்க வந்து மைனஸ் 2 விட பெஸ்டா இருக்கிறோம். மைனஸ் 2 விட பெஸ்டா அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்? மைனஸ் 3 போடுவோம். மைனஸ் 3 போடுறப்போ 9 வரும். ஸோ நெகட்டிவ் வரும். ஸோ தட் இஸ் இமேஜினரி. சிமிலர்லி கன்சிடர் டினாமினேட்டர் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தேன் 3 கிரேட்டர் தேன் மைனஸ் 3 இல்லையா? ஏன்னா மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் நம்ம இங்க போடுறப்போ இங்கே மைனஸ் 3 விட கிரேட்டர் அப்படிங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக என்ன போடணும்? மைனஸ் 2 தான் போடணும். இல்லையா? மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 4 வரும். அப்போ ரூட் ஆஃப் 4 மைனஸ் 9 அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு இமேஜினரி வரும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் 3 அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் 3 3 விட லெஸ்ஸாக போடுறோம். அப்போ 2 அப்படிங்கிறப்போ இங்கே நெகட்டிவ் வரும். வி ஆர் கெட்டிங் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் திஸ் ஒன் இஸ் இமேஜினரி. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்க்கு நம்ம கண்டிப்பாக இமேஜினரி வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது. அப்போ எஃப்எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ கிரேட்டர் தேன் 2 கிரேட்டர் தேன் 3 இதே போயிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எஃப்எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் கேன் ரைட் எஃப்எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஃபார் எனி ரியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இது கமிட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கமிங் டு கொஸ்டின் நம்பர் 8. இது 7th கொஸ்டின். இந்த ஸ்டெப் சொல்ல வந்துட்டேன். அப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறப்போ டொமைன் வேல்யூ வந்து 5. 5 மீன்ஸ் இட் இஸ் ஏ நல் செட். ஸோ 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா, யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் 1/2 பாஸ் எக்ஸ் மைனஸ் 1. இதை நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கலாம். யூ நோ காஸ் 0 ஈக்குவல் டு 1 அண்ட் காஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் 1. இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ காஸ் 0 1 காஸ் 5 வந்து மைனஸ் 1 ஆகும். அப்போ காஸ் எக்ஸ் இது லைஸ் பிட்வீன் மைனஸ் 1 டு பிளஸ் 1. காஸ் எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து மைனஸ் 1 இருந்து பிளஸ் 1 வரைக்கும் இருக்கு. நமக்கு இந்த கொஸ்டின்ல வந்து இங்க 2 தேவை அப்படிங்கிறாங்க. இது ஜஸ்ட் மல்டிப்ளை பை 2 மல்டிப்ளை பை 2. ஸோ தட் இது த்ரோ அவுட் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கியர் 2 காஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஜஸ்ட் 2 மல்டிப்ளை பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ வி நீட் மைனஸ் 1. ஸோ இந்த ஸ்டெப்பில் மைனஸ் 1 வேணும் அப்படிங்கிறதுனால எல்லா டைம்லையும் நம்ம என்ன போடுறோம், மைனஸ் 1 போடுறோம். ஸோ மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கே 2 மைனஸ் 1. ஸோ மைனஸ் 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 காஸ் எக்ஸ் மைனஸ் 1 இந்த இடத்துல 1 வரும். இங்கே வந்து டிவைடுங்கிற ஃபார்ம் இருக்கிறதுனால ஜஸ்ட் டே திஸ் ஒன் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் என்னவா மாறி இன்இக்வாலிட்டி வந்து மாறிடும். இந்த இடத்துல கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹியர் யூ ரைட் 1/2 காஸ் எக்ஸ் மைனஸ் 1 தென் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/1 இஸ் நத்திங் பட் 1 வேண்டாம் 1/1 சொல்லி எழுதிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே என்ன வரும், மைனஸ் 1/3 தென் 1 அப்படின்றது இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி இல்லத்தில் பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் 1/3 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்போ
இதனுடைய range இல்லையா? So range வந்து நமக்கு இங்க minus infinity. அப்ப இது வந்து closed interval. Closed interval வந்து இப்படி begin பண்ணுவோம். Minus to இந்த equal to sign வந்தாவே நமக்கு வந்து sorry இது வந்து open interval. This is open interval. Equal to sign வரப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுல நம்ம வந்து closed interval யூஸ் பண்ணணும். Again, union of this one. இங்க one. Then, comma, in the plus infinity, in the very important. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த minus infinity not include. But 1 by 3 include. இது வந்து include ஆயிடும். அந்த range வந்து, இந்த 1 by 3 வந்து include ஆகும். And similarly, 1 also will be included. And infinity வந்து not included. அப்படி வரும். இல்லை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவல் டு சைன் வர்றப்போ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் நம்ம என்ன இன்டர்வல் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி க்ளோஸ் இன்டர்வல யூஸ் பண்ற சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ரேஞ்ச் ஃபார் திஸ் க்வெஸ்சன். தேங்க்யூ.